டெல்லி இப்போ மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு. அதாவது டெம்பரேச்சர் 3.6 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. இது அதாவது எவ்வளவு மோசமான இடத்துக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நார்வே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அவங்க வந்து அப்படி வந்தால் சமாளிக்க முடியும், ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையும் கேஸ் வச்சிருப்பாங்க, ஹீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளன் கிளாஸ் வச்சிருப்பாங்க. பட் இங்க சடனா இப்படி ஒன்று வந்துச்சுன்னா மக்களால் பொறுத்துக்க முடியாது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில நில அதிர்வுகள் ஏற்படுது, ஏற்கனவே டெல்லியில மாசு கட்டுப்படுது. இது உலக பிரகாரமா நம்ம இப்படி பாக்குறோம், தலைநகரம் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க பைபிள்ல நல்லா வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் தலைநகரத்துல கை வைக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அது நினைவாக இருக்கட்டும், பாபிலோனாக இருக்கட்டும், ஏன் எருசலேமாக இருக்கட்டும், கர்த்தர் தலைநகரத்துல கையை வைக்கிறாரு. இன்னைக்கு டெல்லி நிலஅதிர்வு ஒரு பக்கம், மாசு ஒரு பக்கம், ஒரு பக்கம் இந்த கண்டிஷன், அதாவது கோல்டு கண்டிஷன், கிளைமேட் கண்டிஷன் மிக மோசமா இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மிக ஒரு கலக்கமான நிலையை டெல்லியில ஏற்படுத்தி இருக்கிறார். டெல்லிக்காக ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் அங்கே மனம் இறங்கணும்னு ஜோம் பண்ணுங்க.